அறுபதும் பதினைந்தும் 75. இந்த 60 என்பது ஒரு மணியாக மாறி இந்த இடத்தில் கூட்டப்பட வேண்டும். இந்த 60 ஒரு மத்தியாலமாக மாறி இங்கு கூட்டப்படுவதுடன் மீதி 15 நிமிடத்தையே நாங்கள் இங்கே போட வேண்டும். அதாவது நாங்கள் முதலில் நிமிட பகுதியை ரஃபில் கூட்ட வேண்டும், பிறகு 15 நாங்கள் போட்டுவிட்டு மீதி 1 இங்கே கொண்டு போய் கூட்ட வேண்டும். 1 6 7 7 2 9. எனவே 9 மணித்தியாலங்கள் 15 நிமிடங்கள். இதே மாதிரி தான் செகண்ட்களும். 60 செகண்ட்களாக மாறும் போது அது ஒரு நிமிடமாக மாறி நிமிடத்திற்கு செல்ல வேண்டும். இப்போது நாங்கள் 50 ஐயும் 5 ஐயும் கூட்ட வேண்டும். இவ்விடத்தில் அல்ல, நாங்கள் ரஃபில் கூட்டும் போது 50 5 55. 55 செகண்ட்கள் வரலாமா? ஆம், வரலாம். 60 செகண்ட்கள் ஆவினால் நிமிடத்துக்கு போக வேண்டும். 55 எங்களால் எழுத முடியும். ஆகவே நாங்கள் 55 பிறகு எழுத வேண்டும். 2 ஐயும் 3 ஐயும் கூட்ட 5 வரும். இங்கே பாருங்கள் மாணவர்களே, நிமிடம் செகண்ட். 40 ஐயும் 30 ஐயும் நாங்கள் கூட்ட வேண்டும். இவ்விடத்தில் அல்ல, ரஃபில். 40 ஐயும் 30 ஐயும் 32 ஐயும் கூட்ட 72 வருகிறது. இது 60 விட கூடுதலாக இருக்கின்றது. அதாவது 72 என்பது 60 சக 12. ஆக இந்த 60 செகண்ட்களும் ஒரு நிமிடத்துக்கு சமன், அது ஒரு நிமிடமாக இங்கு போய் சேரும். மீதி 12 செகண்ட்களையே நீங்கள் விடையாக எழுத வேண்டும். அடுத்த 1 ஐயும் 1. 60 15 75. இந்த 60 என்பது ஒரு மணியாக மாறி இந்த இடத்தில் கூட்டப்பட வேண்டும். இந்த 60 ஒரு மத்தியாலமாக மாறி இங்கு கூட்டப்படுவதுடன் மீதி 15 நிமிடத்தையே நாங்கள் இங்கே போட வேண்டும். அதாவது நாங்கள் முதலில் நிமிட பகுதியை ரஃபில் கூட்ட வேண்டும், பிறகு 15 நாங்கள் போட்டுவிட்டு மீதி 1 இங்கே கொண்டு போய் கூட்ட வேண்டும். 1 6 7 7 2 9. எனவே 9 மணித்தியாலங்கள் 15 நிமிடங்கள். இதே மாதிரி தான் செகண்ட்களும். 60 செகண்ட்களாக மாறும் போது அது ஒரு நிமிடமாக மாறி நிமிடத்திற்கு செல்ல வேண்டும். இப்போது நாங்கள் 50 ஐயும் 5 ஐயும் கூட்ட வேண்டும். இவ்விடத்தில் அல்ல, நாங்கள் ரஃபில் கூட்டும் போது 50 5 55. 55 செகண்ட்கள் வரலாமா? ஆம், வரலாம். 60 செகண்ட்கள் ஆவினால் நிமிடத்துக்கு போக வேண்டும். 55 எங்களால் எழுத முடியும். ஆகவே நாங்கள் 55 பிறகு எழுத வேண்டும். 2 ஐயும் 3 ஐயும் கூட்ட 5 வரும். இங்கே பாருங்கள் மாணவர்களே, நிமிடம் செகண்ட். 40 ஐயும் 30 ஐயும் நாங்கள் கூட்ட வேண்டும். இவ்விடத்தில் அல்ல, ரஃபில். 40 ஐயும் 30 ஐயும் 32 ஐயும் கூட்ட 72 வருகிறது. இது 60 விட கூடுதலாக இருக்கின்றது. அதாவது 72 என்பது 60 சக 12. ஆக இந்த 60 செகண்ட்களும் ஒரு நிமிடத்துக்கு சமன், அது ஒரு நிமிடமாக இங்கு போய் சேரும். மீதி 12 செகண்ட்களையே நீங்கள் விடையாக எழுத வேண்டும். அடுத்த 1 ஐயும் 1 5 5 3 8. இந்த வாறு நாங்கள் காலங்களை கூட்ட வேண்டும் கவனமாக. அடுத்த வீடியோ நாங்கள் 4 மணித்தியாலம் இதனை பார்ப்போம். இங்கே பாருங்கள் மாணவர்களே, 4 மணித்தியாலம் என்று மேலே தரப்படும் போது மணித்தியாலங்கள் 24 மணித்தியாலங்கள் ஒரு நாளாக மாறும். இங்கே மேலே கவனிக்க வேண்டும், 24 மணித்தியாலங்கள் ஒரு நாளாக மாறும். முதலில் இதை நாங்கள் ரஃபில் கூட்ட வேண்டும். 18 3 எவ்வளவு? 18 3 கூட்டினால் 21. இந்த 21 24 விட சிறியது, ஆகவே போடலாம். பிறகு 2 3 5. இங்கே பாருங்கள் மாணவர்களே, 20 ஐயும் 5 ஐயும் கூட்டினால் 25. ஆனால் 24 மணித்தியாலங்கள் என்றால் ஒரு நாள். இந்த 25 ஒரு 24 இருக்கின்றது, 1 இருக்கின்றது. 24 ஐயும் 1 ஐயும் கூட்டினால் தான் 25 வரும். ஆகவே இந்த 24 மணித்தியாலங்களும் ஒரு நாளாக இங்கே செல்லும். மீதி 1 நாங்கள் இவ்விடத்தில் எழுத வேண்டும். பிறகு இந்த 1 3 4 4 4 8 என்று வரும். இப்போது நாங்கள் கழித்தல் எவ்வாறு செய்வது என்று பார்ப்போம். பாருங்கள் மாணவர்களே, 50 நிமிடங்களால் 32 நிமிடங்கள் போக முடியுமா? இவ்வாறு நாங்கள் சேர்த்து பார்க்க வேண்டும். 50 32 இவ்விரிலக்கங்களாக இரிலக்கங்களாக கழிக்கும் போது சேர்த்து தான் நாங்கள் கவனிக்க வேண்டும். பூஜ்ஜியத்தால் 2 போக முடியாதாகவே அவ்வாறு நாங்கள் செய்யக்கூடாது. 50 ஆல் 32 போகலாமா என்றதை முதலில் நாங்கள் கவனிக்க வேண்டும். 50 ஆல் 32 போகலாம். போகலாம் என்று எங்களுக்கு விளங்கின, அதாவது 50 பெரிய இலக்கம் என்று எங்களுக்கு விளங்கின பிறகு தான் நாங்கள் கழிக்க முடிவெடுக்க வேண்டும். இப்போ நாங்கள் கழிப்போம். 50 பெரியது, 32 சிறிது, ஆகவே கழிப்போம். 50 ஆல் 32 போக நீங்கள் கழிக்க உங்களுக்கு 18 வரும். 2 ஆல் 1 போக 1. இரண்டாவது பிரச்சனத்தை பாருங்கள் மாணவர்களே, 30 ஆல் 40 போகலாமா? போக முடியாது.
நீங்கள் பூச்சியத்தால் பூச்சியம் போக பூச்சியம் பிறகு மூன்றால் நான்கு போக அவ்வாறு பார்த்தால் உங்கள் விடை பிழையாகும். முதலில் நீங்கள் பார்க்க வேண்டும் 30-40 போகலாமா, சேர்த்து பார்க்க வேண்டும். 30-40 போக முடியாது, ஏனென்றால் 30 நிமிடங்களை விட 40 நிமிடங்கள் பெரியது. ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலில் இந்த மணித்தியாலங்களிடமிருந்து ஒன்றே கடனாக வாங்க வேண்டும். ஒரு மணித்தியாலத்தை நீங்கள் கடனாக வாங்கினால் ஒரு மணித்தியாலம் எத்தனை நிமிடங்களாக வரும்? ஒரு மணித்தியாலம் 60 நிமிடங்களாக வரும். இந்த 60 நிமிடங்களும் இந்த 30 உடன் சேர்க்க வேண்டும். 60-ஐ 30 உடன் நாங்கள் கூட்டினால் 90 என்று வரும். 60-ஐ 30 உடன் கூட்டினால் 90. 90-ல் இருந்து தான் நாங்கள் 40-ஐ கழிக்க வேண்டும். நீங்கள் ரஃப் பேப்பரில் 90-40 என்று போட்டு அதனை கழித்து விடையை எடுத்து இங்கே நிரப்ப வேண்டும். 90-ஆல் 40 போக 50 வரும். அதே நேரம் இங்கு வந்து ஒரு மணித்தியாலத்தை தான் கடனாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே மணித்தியாலத்துக்கு 1 தான் குறையும். எனவே இங்கு 3-ஆக 6, 3-ஆல் 2 போக 1. இவ்வாறே மாணவர்களே, நிமிடம் செகண்ட் என்று இருந்தாலும் இதே மாதிரி தான் செய்வோம். அதாவது நிமிடத்தால் 1 கடன் வாங்கப்படும் போது செகண்ட்களாக தான் வரும். இதே ப்ரொசீஜர், இதே மெத்தட்ல தான் நாங்கள் செய்வோம். ஆனால் நிமிடம் மேல செகண்ட் என்று இருக்கும், அது பிரச்சனை இல்லை. ஆகவே நான் மணித்தியால நிமிடங்களுக்கு மட்டும் 2 உதாரணங்களை கொடுத்திருக்கின்றேன். நிமிடம் செகண்ட் கழித்தல் நான் கொடுக்கவில்லை, ஏனென்றால் இதே மாதிரி தான் நீங்கள் செய்ய வேண்டும். 4 மணித்தியாலங்கள் கழிப்பது எப்படி என்று பார்ப்போம். இதுக்கு சற்று வித்தியாசமாக இருக்கு. இங்கு பாருங்கள் மாணவர்களே, 4 மணித்தியாலங்கள் கழிக்கும் போதும் நாங்கள் 2 இலக்கங்கள் சேர்த்து பார்க்க வேண்டும். அதாவது 20 மணித்தியாலத்தால் 11 மணித்தியாலம் போகலாமா? போகலாம். ஆகவே நாங்கள் கழிக்கலாம். நீங்கள் கழியுங்கள். கழித்தால் 9 மணித்தியாலங்கள் என்று வரும். பிறகு 5-ஆல் 3 போக 2 என்று வரும். அதே போன்று நாங்கள் இந்த 4 மணித்தியாலம் இந்த பிரச்சனத்தை பாருங்கள் மாணவர்களே, 10-ஆல் 20 போகலாமா? முடியாது, ஏன்? 10 பேருது. ஆகவே நீங்கள் பூச்சியத்தால் பூச்சியம் போக எவ்வளோ அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. முதல் இந்த 2 இலக்கங்களையும் சேர்த்து பார்க்க வேண்டும், கழிக்கலாமா என்று. 10-ஆல் 20 போக முடியாது. ஆகவே நாங்கள் 4-ஆல் 1.5 கடனாக எடுப்போம். ஒரு நாள் எத்தனை மணித்தியாலங்களாக வரும்? 24 மணித்தியாலங்களாக வரும். எனவே 24-ஐயும் 10-ஐயும் முதல்ல நீங்கள் கூட்ட வேண்டும். 24-ஐயும் 10-ஐயும் கூட்டினால் 34 வரும். பிறகு அந்த 34-ஆல் தான் இந்த 20-ஐ நீங்கள் கழிக்க வேண்டும். கழித்தால் உங்களுக்கு 14 வரும். ஆனால் இங்கு 4-க்கு 1 தான் குறைந்துள்ளது. இங்கு 24-ஆக சென்றாலும் இங்கு 1 தான் குறைந்துள்ளது. ஆகவே இங்கு 5-ஆக மாறி இருக்கும். 5-ஆல் 2 போக 3 வரும். இதுவே காலம் தொடர்பான பிரச்சனைகள் ஆகும். காலம் தொடர்பான பாடத்திட்டம் இவ்வளவுதான் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம்.